ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மின்ஸாக நம்ம சேனலுக்கு உங்களை என்ன நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பராமெடிக்கல் கவுசிலிங்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் இருக்கோம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங்காகவும் பேராமெடிக்கல் அட்மிஷன்காகவும் நம்ம நிறைய ஹெல்ப் இருக்கோம் சப்போஸ் அந்த ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கூகுள் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்தீங்கன்னா எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் பேராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் எப்போ வரப்போது பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படி இப்படி என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனலையும் வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நீங்களே என்ன நினச்சி இருப்பீங்க எல்லா பேரும் இப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்களே எப்படா நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் போது என்ன தான் போகுது அப்படின்னு சொல்லி நீங்களே என்ன பண்ணிருப்பீங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பீங்க இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் வச்சிடலாம் நினைக்கிறேன் சரியா அதனால் கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து எப்போ தொடங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எப்பயுமே வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா நீட் கவுன்சிலிங்கை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேராமெடிகல் கவுன்சிலிங் வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி கால்ஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிருவாங்க எப்போயுமே ஆனால் அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீட் கவுன்சிலிங் முடிஞ்ச பின்னாடி தான் இது வரைக்கும் நடந்தது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நீட் கவுன்சிலிங் முடிஞ்ச பின்னாடி தான் நமக்கு பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்னோட டேட்டு ரவுண்ட் டூவோட டேட்டு ரவுண்ட் த்ரீயோட டேட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட் கவுன்சிலிங் முடிஞ்ச பின்னாடி தான் மேக்சிமம் மேக்ஸிமம் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இது வரைக்கும் இல்லாத பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நீட் முடிஞ்ச உடனே நடக்கும் ஆனால் இந்த வருஷம் புதுசாக ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி சொல்லி பார்த்தா இந்த எம்பிசி சரியா எம்பிசி விக்கு கொடுத்த இடஒதுக்கீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து என்னான்னு சொல்லிருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு புதுமையாக ஒரு ரூல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க அந்த ரூல்ஸ் வந்து என்ன பண்ணிடலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து ஸ்டே வாங்கிட்டாங்க அந்த ரூல்ஸ் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டே வாங்கிட்டாங்க அந்த ரூல்ஸ் வந்து மேல்முறையீடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பீல் பண்ணியிருக்காங்க அந்த கேஸோட முடிவு வந்த பின்னாடி தான் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட் வரதுக்கு ஹண்ட்ரட் வாய்ப்புகள் இருக்குது எப்பயுமே நீட் கவுன்சிலிங் தான் ஒரு பிரச்சனையாக இப்போ எக்ஸ்ட்ரா இந்த ஒரு பிரச்சனை வந்து என்ன சொல்லி பாத்தீங்கன்னா கூடவே ஆட் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார் எத்தனை ரவுண்ட் சார் கவுன்சிலிங் நடக்கும் எங்களுக்கு எந்த ரவுண்டில் வந்தால் சார் சேஃப் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் முக்கியமான கோர்சஸ் அதாவது பசங்க அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் பண்ணுற ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற கோர்சஸ் வந்து முக்கியமான கோர்சஸ் வந்து நிறையா இருக்குது சரியா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கோர்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் அதை சில கோர்சஸ் மட்டும்தான் பசங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதில் ரொம்ப முக்கியத்துவம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி நர்சிங் பிபிடி இந்த மாதிரி கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து பி ஃபார்ம் இந்த மாதிரி கோர்ஸுக்கு வந்து பசங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி கோர்ஸ்லாம் வந்து இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு இந்த வருஷம் சில சில கவர்மெண்ட் காலேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்திருக்கனால கொஞ்சம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்போ கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னு சொல்லிங்க நீங்கள் நினச்சீங்கன்னா அதாவது முக்கியமான கோர்ஸுக்கு நான் சொல்கிறேன் முக்கியமான கோர்ஸுக்கு கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் சீட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்துட்டிங்க அப்படின்னா கடவுள் உங்களுக்காக கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நினச்சிக்கலாம் தயவுசெய்து ரவுண்ட் ஒன்றில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் சரியா எதாவது ஒரு கோர்ஸ் எப்படியாவது நாங்கள் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தயவு செய்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொடுங்க ஏற்கனவே சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்ஸோட வீடியோஸ்லாம் நம்ம நிறையா வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்காக வரக்கூடிய நாட்களில் நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு அதனால் ரவுண்ட் ஒன்றில் நீங்கள் வந்துவிட்டீங்க அப்படின்னா அது வந்து கடவுளாக உங்களுக்கு கொடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் நினச்சிக்கலாம் அந்த வாய்ப்பை தயவுசே நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்துங்க தேவையெல்லாம் போய் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் என்ன பண்ணக்கூடாதுன்னா விழுந்துடக்கூடாது அப்படி நீங்கள் உழுகிறனால என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது மணி சம்மந்தமாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல காலேஜ் அதாவது மெடிக்கல் அதாவது நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்க செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் எது வேணாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் எடுக்கலாம் ஆனால் மணி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கொரோனா கொரோனா டைமில் தயவு செய்து எந்த கோர்ஸாக இருந்தாலும் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லது உங்கள் பேரண்ட்ஸ் மணி பே பண்ணுறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு பேடனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் அதனால் தயவு செய்து என்ன பண்ணுங்கள் நான் சொன்ன விஷயத்தை நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்ஸை என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண மறந்துனாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை முனைந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன்ட் தேங்க்யூ